வணக்கம் விளையாட்டு பிரியர்களே, சூரியனின் வெற்றி நடை போடும் விளையாட்டுச் செய்திகளின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. உலகக்கிண்ண தகுதியான ஆட்டங்கள் ஜிம்பாபினுடைய ஹராரே மற்றும் புலவாயோ மைதானங்களில் இடம்பெற்று வருகிறது. தொடர்ச்சியாக இலங்கை அணி கலந்து கொண்டு அத்தனை போட்டிகளிலும் வாகை சூடி சாதனையோடு இப்போது தகுதி பெற்றிருக்கிறது உலகக்கிண்ண போட்டிகளுக்கு. சூப்பர் சிக்ஸ் சுற்றினுடைய இன்றைய நாளுக்கான ஆட்டம் இலங்கை நேரப்படி மதியம் 12:30 ஆரம்பித்தது. போட்டியின் நாளை சுழற்சியில் வெற்றி பெற்றவர் இலங்கை அணியின் தலைவர் தஷன் சானக. வெற்றி பெற்றவுடன் மேற்கிந்திய தீவுகளுக்கு துடுப்பெடுத்தாடும் வாய்ப்பை வழங்கினார். மேற்கிந்திய தீவுகள் முதலில் துடுப்பெடுத்தாடி 243 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணி சார்பாக இறுதியில் வந்து நிதானமாக ஆடிய காற்றி 87 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். இந்த அணியிலே ஜோன்சன் சார்லஸ் 39 ஓட்டங்களை அவருக்கு அடுத்தபடியாக பெற்றுக் கொடுத்திருந்தார். இலங்கை அணியினுடைய பந்து வீச்சு மிக அபாரம். 48.1 ஓவர்களை எதிர்கொண்ட மேற்கிந்திய தீவுகள் 13 ஓட்டங்களை உதிரியாக பெற்றுக்கொண்டு 243 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. பந்து வீச்சிலே மஹேஷ் தீக்ஷண 10 ஓவர்களில் 34 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகள். துஷான் ஹேமந்த் இந்த போட்டியில் அறிமுகமானவர். 10 ஓவர்களில் 49 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டுகளை சாய்த்தார். மதிஷ பத்திரன, டில்ஷான் மதுசங்கர், தஷன் ஷானக போன்றவர்களும் ஒவ்வொரு விக்கெட்டுகளை சாய்த்தார்கள். இலங்கைக்கு இலக்கு 244 ஓட்டங்கள். இலக்கை நோக்கி துடுப்பெடுத்தாடு வந்த இலங்கை ஆரம்ப விக்கெட்டுக்காக 190 ஓட்டங்களை பகிர்ந்தது. பத்தம் நிசங்கவும் திமுத் கர்ணானந்தவும் இந்த இடைப்பாட்டத்தை சிறப்பாக வழங்கியிருந்தார்கள். ஒரு கட்டத்தில் 104 ஓட்டங்களை பெற்ற விடையில் ஆட்டமிழந்திருந்தார் பத்தம் நிசங்க. அதனைத் தொடர்ந்து திமுத் கர்ணானந்தமும் 83 ஓட்டம் கூட ஆட்டம் நடந்திருந்தார். குசல் மெண்டிஸும் சதீர சமர விக்ரமும் தொடர்ந்து ஆடக்களம் இறங்கியிருந்தார்கள். இந்த இருவரும் சிறப்பாக ஆடி 44.2 ஓவர்களில் 244 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்து போட்டியில் வெற்றியை தேடிக் கொடுத்தார்கள். குசல் மெண்டிஸ் 34 ஓட்டங்களையும் சதீர சமர விக்ரம 17 ஓட்டங்களையும் பெற்றுக் கொடுத்திருந்தார்கள். மேற்கிந்தியினுடைய பந்துவீச்சில் அகேல் லோசைன் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். சின்கிளேயர் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். இந்த போட்டியில் வெற்றி பெற்றவுடன் இப்போது இலங்கை தகுதி பெற்றுக் கொண்டது. தங்களுடைய வாய்ப்பை உறுதிப்படுத்திக் கொண்டது உலக கிண்ணத்துக்கு. மஹேஷ் தீக்ஷணா இந்த போட்டியின் சிறப்பாட்டக்காரராக தேர்வாகி இருக்கிறார். வாழ்த்துக்கள் இலங்கையை அடைக்கு. இந்த சூப்பர் சிக்ஸ் தொடருடைய இறுதிப் போட்டியிலே இலங்கை நெதர்லாந்தை சந்திக்கப் போகிறது. இந்த போட்டி இடம்பெற இருக்கிறது எதிர் வருகின்ற 9 திகதி ஹராரே மைதானத்தில். நெதர்லாந்தை இலகுவாக இலங்கை வீழ்த்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் நெதர்லாந்தும் ஸ்கொட்லாந்து உள்ளிட்ட பல முக்கிய அணிகளை வீழ்த்திதான் இறுதிப் போட்டிக்கு வந்திருக்கிறது. இந்த இரண்டு அணிகளுமே உலக கிண்ணத்துக்கு தகுதி பெற்றிருந்தாலும் இந்த இரண்டு அணிகளுக்கும் இடையிலான இறுதிப் போட்டி ஒன்று சூப்பர் சிக்ஸ் சுற்றினுடைய இறுதிப் போட்டியாக இடம்பெறப் போகிறது. நெதர்லாந்துக்கும் இலங்கைக்கும் இடையிலான போட்டி எதிர்வரும் 9 திகதி ஆரம்பிக்கும். ஆரம்பித்துடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வந்து சேரும். நேற்று கிரிக்கெட் ரசிகர்களுக்கு அதிர்ச்சியை கொடுத்தவர் இந்த தமிம் இக்பால் திடீரென கண்ணீரோடு ஊடகவியலாளர்கள் மத்தியில் தான் சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெறுவதாக அதிரடியாக அறிவித்தார். இந்த அறிவிப்பு வந்தவுடன் அவருடைய ரசிகர்கள் அதிர்ச்சிக்குள்ளாகியதோடு கிரிக்கெட் ரசிகர்களும் அதிர்ச்சிக்குள்ளாகியிருந்தார்கள். என்ன இது, முக்கியமான ஒரு வீரர் உலகக் கிண்ணம் நெருங்கிக் கொண்டிருக்கும் போது இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறார் என்றெல்லாம் பலவாறாக பேசப்பட்டது. நாங்களும் அதை தொடர்ந்து சொல்லியிருந்தோம். எப்படியும் அவருடைய விஷயத்தில் சமரசம் காணப்படும். சமரசத்தின் அடிப்படையில் மீண்டும் அவர் இந்த பங்களாதேஷ் அணியிலே இணைந்து ஆடுவார் என்று சொல்லியிருந்தோம். அது நடந்திருக்கிறது. பங்களாதேஷ் நாட்டினுடைய பிரதமர் இந்த விடயத்தில் நேரடியாக தலையிட்டு அவர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க இப்போது இருவரும் காலங்களில் பங்களாதேஷ் அணிக்காக ஆட விரும்புவதாக அவர் தெரிவித்திருக்கிறார். தன்னுடைய ஓய்வு முடிவை மீளப்பெற்றிருக்கிறார் இந்த தமிம் இக்பால். எனவே தொடர்ச்சியாக பங்களாதேஷ் அணிக்கு அவர் ஆடப்போகிறார். உலகக்கிண்ண போட்டிகள் ஆரம்பிக்க இன்னும் 3 மாத்திரமே இருக்கிறது. சிறப்பான ஒரு அணியை கட்டியெழுப்ப வேண்டிய தேவை பங்களாதேஷுக்கு இருப்பதன் காரணமாக இப்போது தனது ஓய்வு முடிவை மீளப்பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக பங்களாதேஷுக்கு தனது பங்களிப்பை வழங்க தயாராக இருப்பதாக தமிம் இக்பால் தெரிவித்திருக்கிறார். ஏன் இப்படி ஒரு முடிவை எடுத்தார், என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மையான முழுமையான விஷயங்கள் எதுவும் வெளிவரவில்லை. ஓய்வு முடிவை அறிவித்தவுடன் அது அந்த நாட்டினுடைய பிரதமருக்கும் அறியப்படுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதமர் அழைத்து அவரோடு பேசியிருக்கிறார். அதற்கு பிறகு தனது ஓய்வு முடிவை அவர் மாற்றியிருக்கிறார். பங்களாதேஷ் பிரதமர் கேட்டுக்கொண்டதுக்கு அமைவாக மீண்டும் விளையாட அவர் விருப்பம் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக பங்களாதேஷுக்காக அவர் ஆடப்போகிறார். பங்களாதேஷ் மற்றும் ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் போட்டியிலே தோல்வியை சந்தித்திருந்த பங்களாதேஷ் இரண்டாவது போட்டியிலே என்ன செய்ய போகிறது, இரண்டாவது போட்டிக்காக கடுமையான பயிற்சிகளை எடுத்து வருகிறது இந்த பங்களாதேஷ் அணி. இரண்டு அணிகளுக்கும் இடையிலான அடுத்த போட்டி நாளை இடம்பெறப் போகிறது. சட்டகுரம் மைதானத்தில் மதியம் 1:30 போட்டி ஆரம்பித்துடன் உங்களுக்கான ஸ்கோர் விவரங்கள் வந்து சேரும் என்பதை நினைவுபடுத்திக் கொண்டு அப்படியே நாங்கள் வருகிறோம். வரலாற்று சிறப்புமிகு ஆஷஸ் தொடர் பக்கம் ஆஷஸ் தொடருடைய 3வது போட்டி ஆரம்பித்திருக்கிறது. 3வது போட்டியிலும் ஆஸ்திரேலியாவினுடைய கையே ஓங்கி இருக்கிறது. இதுதான் உண்மை நிலவரமாக இருக்கிறது. இங்கிலாந்து அணியினுடைய தலைவர் வேன் ஸ்டாக் நாளை சுழற்சியிலே வெற்றி பெற்றவுடன் முதலில் துடுப்படுத்த ஆடும் வாய்ப்பை ஆஸ்திரேலியாவுக்கு வழங்கினார். ஆஸ்திரேலியா முதல் இன்னிங்ஸில் 263
ரன் எடுக்க சகர விக்கெட்டுகளையும் இழந்தது. அந்த அணி சார்பாக மிச்சல் மார்ஷ் நீண்ட இடைவெளிக்கு பிறகு ஒரு சகலதுறை ஆட்டக்காரராக அணிக்குள்ளே வந்தவர். 112 ஓட்டங்களை அதிரடியாக ஆடி பெற்றுக் கொடுத்து அசத்தியிருந்தார். அவர் மாத்திரமே சொல்லும் அளவுக்கு ஆடியிருந்தார். இங்கிலாந்து அணியின் பந்துவீச்சில் 5 விக்கெட்டுகளை மார்க் வூட் வீழ்த்தியிருந்தார். 3 விக்கெட்டுகள் கிறிஸ் வோக்ஸுக்கு சொந்தமானது. 2 விக்கெட்டுகள் ஸ்டோட் போர்டுக்கும் கிடைத்தது. பதிலுக்கு இங்கிலாந்து தங்களது முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்தது. இங்கிலாந்து 237 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்தது. அடைத்தலைவர் பேன் ஸ்டாக் கடந்த போட்டியிலும் சதம் கடந்தவர். இந்த போட்டியில் அரை சதம் கடந்தார். 80 ஓட்டங்கள். ஏனையவர்கள் குறைந்த அளவான ஓட்டங்களோடு ஆட்டம் இழந்து வெளியேறியிருந்தார்கள். இப்போது ஆஸ்திரேலியா 237 ஓட்டங்களுக்குள் இங்கிலாந்து வீரர்களை கட்டுப்படுத்தியிருப்பது இந்த போட்டியிலே அவர்களுக்கான வெற்றி வாய்ப்பையும் அதிகரித்திருக்கிறது. துடுப்பாட்டத்தில் பென் ஸ்டோக் இன்று 80 ஓட்டங்களை பெற்றதோடு டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளில் 6000 ஓட்டங்களை அவர் இந்த 80 ஓட்டங்களின் உதவியோடு கடந்திருக்கிறார். அதுவும் அவருடைய டெஸ்ட் கிரிக்கெட்டில் முன்னெடுக்கப்பட்ட அவருக்கு கிடைத்த முக்கியமான சாதனையாகவே இருக்கிறது. ஆஸ்திரேலிய அணியின் பந்துவீச்சில் அணித்தலைவர் பேட் காமின்ஸ் 6 விக்கெட்டுகளை சாய்த்தார். 2 விக்கெட்டுகள் மிச்சல் ஸ்டாக்குக்கு கிடைத்தது. மிச்சல் மாஸ் ஒரு விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். டாட் மர்ஃபிக்கும் ஒரு விக்கெட் கிடைத்தது. ஆஸ்திரேலியா 2 இப்போது ஆரம்பித்து 57 ஓட்டங்களை பெற்றிருக்கிறது. ஒரு விக்கெட்டை இழந்து களத்தில் உஸ்மான் கவாஜா 25 ஓட்டங்களோடு, மானஸ் லபுச்சேன் 30 ஓட்டங்களோடு ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். டேவிட் வார்னர் ஒரு ஓட்டத்தோடு ஆட்டம் இழந்து களத்தை விட்டு வெளியேறியிருக்கிறார். இன்று மகேந்திர சிங் தோனியினுடைய பிறந்த நாள். இந்த பிறந்த நாளே அவருடைய ரசிகர்கள், சக வீரர்கள், முன்னாள் வீரர்கள், இந்நாள் வீரர்கள் எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். சமூக ஊடகங்களில் முழுமையாக ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றவர் மகேந்திர சிங் தோனி தான். இன்று மகேந்திர சிங் தோனியினுடைய பிறந்த நாள். நாளை இந்தியாவினுடைய தாதா என்று அழைக்கப்படும் கிரிக்கெட் உலகின் முக்கியமான ஒரு அணித்தலைவராக இந்திய அணிக்கு செயற்பட்டவர் சௌரவ் கங்குலினுடைய பிறந்த நாள். அவருக்கும் எங்களுடைய முன்கூட்டிய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். விம்பிள்டன் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. ஆண்டிலே 4 கிராண்ட்ஸ்லாம் போட்டிகள் நடைபெறுவது வழக்கம். ஆஸ்திரேலிய ஓப்பன், பிரெஞ்ச் ஓப்பன், விம்பிள்டன் மற்றும் அமெரிக்க ஓப்பன். இதில் விம்பிள்டன் இப்போது ஆரம்பமாகியிருக்கிறது. ஆண்கள் பிரிவில் ஜோகோவிச் மீண்டும் ஒரு பட்டத்தை இலக்கு வைத்து முன்னேறி கொண்டே இருக்கிறார் என்பது முக்கியமான விஷயம். ஏற்கனவே ஆஸ்திரேலிய ஓப்பனை அவர் வென்றிருக்கிறார். அதிகமான கிராண்ட்ஸ்லாம் பட்டங்களை வென்ற ஆண் வீரர் என்ற சாதனை மகுடத்தை சூடியிருக்கிறார். இப்போது நடாலோடு சாதனையை சமன்படுத்தியிருக்கிறார். அவரையும் முந்தி ஒரு சாதனை படைக்க அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. விம்பிள்டனிலே ஆண்கள் பிரிவில் அவரை வீழ்த்துவதற்கு கடுமையான போட்டியாளர்கள் களமிருக்க பட்டாலும் அதிலே முன்னிலை வகிக்கின்றவர் இந்த சர்பியாவுடைய நொவாக் ஜோகோவிச் என்பதுதான் என்பது முக்கியமான விஷயம். அதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நான் விடைபெறுகிறேன். நாளையும் இன்னும் பல முக்கியமான விளையாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்க நான் வருவேன். அதுவரைக்கும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.